வணக்கம். நெருப்பு தமிழர். ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டால், அந்த ஒரு சமுதாயத்தில் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு உணர்வாளனாக இருந்தால், அந்த சமுதாயத்தில் நீங்கள் நல்ல நிலையை அடைவீர்கள் என்பது வந்து எவரும் எந்த ஒரு பெற்றோர்களும் கூறாத ஒரு செய்தி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட உணர்வு, சமூக அக்கறை தான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது என்று கூறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனோ இல்லை, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு படித்தவனோ பட்டம் பெற்றவனோ கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரணமாக ஒரு வளர்ந்து ஒரு ஏழை கூலி தொழிலாளியினுடைய ஒரு மகன் தான் இந்த நெருப்பு தமிழன். தொடர்ந்து இந்த நம்மளுடைய நெருப்பு தமிழன் மே 18 என்கின்ற இந்த ஒரு நம்மளுடைய வலையொலி மற்றும் இந்த முகநூல் தளங்கள் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு புதிய ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. இன்றைய இந்த இருக்கக்கூடிய வலையொலி யூடியூப் சேனல்கள் எல்லாம் அவர்கள் தங்களினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து, இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எந்தெந்த சூழ்நிலைகளை பற்றி பேசினால் எவ்வாறு தங்களினுடைய இந்த சேனல் இந்த நெட்வொர்க் டெவலப் ஆகும், இதன் மூலமாக எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கொண்டு வரலாம், இதை பொறுத்து இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்மளுடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுகின்ற இதே ஒரே சட்டை, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரே பேச்சு, ஒரே அறை, அதன் பிறகு இங்கு வந்து நம்மளுடைய பேச்சு என்பது இங்கு வந்து நம்ம வந்து எடிட்டிங் செய்ய மாட்டோம். எதுவுமே நேரடியாக பேசக்கூடிய பதிவுகள் மட்டும்தான் இந்த சேனல். இதுதான் இந்த நெருப்பு தமிழனினுடைய இந்த சேனலினுடைய ஒரு சிறப்பு வாய்ந்தது என்பதை நானே தான் பதிவிட முடியும். இதுதான் இங்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் இப்ப கனடாவுக்கு ஏன் வருகின்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை முன்வைக்கும் பொழுது, கனடாவிற்கு வருவதனுடைய நோக்கம் சம்பாதிப்பதற்காகவா, சாதிப்பதற்காகவா? கனடாவிற்கு வர வேண்டும் என முயற்சி செய்பவர்கள், கனடாவிற்கு வந்தே தீர வேண்டும் என ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முதலில் சாதிக்க வேண்டும் என்பதற்கு தான் முயற்சிகள் இருக்க வேண்டுமே தவிர, சம்பாதிப்பதற்கு என்ற ஒரு முயற்சிகளை நாம் என்றென்றும் நாம் நம்மளுடைய மனதிற்குள் இருக்கின்ற அதை நாம் கலைத்து விட வேண்டும். மற்றொன்று, நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், என்னால் ஒரு லட்சம் 2 லட்சம் தான் செலவு செய்ய முடியும், என்னால் வர முடியுமா என்கின்ற ஒரு கேள்விகளை கேட்கும் பொழுது, இன்றைய காலகட்டங்களில் இச்சூழலில் அது மிகவும் கேள்விக்குரியதாகவே தோன்றுகின்றது. இருப்பினும் 2 லட்சம் 3 லட்சம் நான் கடன் வாங்கி கொண்டு வந்தால் அதை நான் மீட்டெடுக்க முடியுமா, உடனே நான் மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியத்தை அடைய முடியுமா என்பதை பார்க்கும் பொழுது அதுவும் கேள்விக்குறியாகவே உள்ளது. உங்களுக்கு குறைந்த தொகையான ஒரு 2 லட்சத்திற்கு 3 லட்சத்திற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா, அதற்காக உங்களுக்கு ஏதாவது இருக்கக்கூடிய கன்சல்டன்சி நிறுவனங்கள் உங்களை எடுப்பார்களா என்பதும் மிகச்சிறந்த ஒரு கேள்விக்குறியே. இன்றைய காலகட்டங்களில் கனடாவிற்கு வருவதற்கு ஏன் வருகின்றோம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய இயற்கை சூழல், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனித நேயம், இந்த நாட்டில் நம்மளுடைய அடுத்து வருகின்ற ஒரு தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் தான் கனடாவிற்கு படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றோமே தவிர, சம்பாதிப்பது என்பதனுடைய நோக்கம் அல்ல. கடந்த பதிவுகளில் நான் பதிவிட்ட போது என்னுடைய சம்பளத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை நான் தெளிவாக கூறியிருந்தேன். இருப்பினும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நான் கூறுகின்றேன். பலமுறை நாம சம்பளங்கள் எவ்வளவு வாங்குகின்றோம், என்ன செய்கின்றோம் என்பது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, என்னுடைய அண்ணன் முத்துக்குமார் அவர்களால் கிடைத்த ஒரு வாய்ப்பு. இருப்பினும் இந்த வாய்ப்பு ஒரு குறைந்த தொகையை கட்டுவதற்காக எனக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பு, நான் வந்து இன்னைக்கு ஒரு குக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன், ஒரு ஷெஃபாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் எனக்கு கிடைத்தது போன்று எல்லாருக்கும் கிடைக்குமா, நான் வந்து அதை உருவாக்க முடியுமா என்பது இயலாத ஒரு சூழ்நிலைகள் தான் தற்போது இருக்கு. ஏதோ ஒரு நல்ல நேரங்களில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு போன்று அனைவருக்கும் கிடைத்தால் நிச்சயமாக நான் அந்த வாய்ப்பை மற்றவர்களுக்கு வழங்கவும் தயாராக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு கருத்தை நான் பதிவிடுகின்றேன். இருப்பினும் சராசரியாக நாம ஒரு 2 வாரங்களுக்கு ஒரு முறை நாம சம்பளம் வாங்கும் பொழுது, ஒரு அதாவது உங்களினுடைய இந்த இருக்கக்கூடிய உங்களினுடைய அக்ரிமெண்ட் படி 160 மணி நேரங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்திற்கு உங்களுடைய நிறுவனம் கொடுத்தே ஆக வேண்டும். இதுதான் இதுல வந்து 80 மணி நேரம் 2 வாரங்களுக்கு ஒரு முறை, வாரத்திற்கு 40 மணி நேரம் உங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்ப இதுல 160 மணி நேரங்கள் ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, இந்த 160 மணி நேரங்கள்ல வந்து உங்களுக்கு சம்பளத்தொகை வந்து மணி நேர கணக்கு மட்டும்தான் வழங்கப்படும். சராசரியாக இதுல வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரங்கள் தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள். இந்த சட்ட திட்டங்கள்ல நீங்க வாங்கக்கூடிய இந்த தொகைகளோடு
நீங்க சராசரியாக ஒரு இரு வாரங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு $800 நீங்க வாங்கினீங்கன்னா, இதே வந்து $1,200 வாங்கினீங்கன்னா, சராசரியாக நீங்க கட்டக்கூடிய இன்கம் டாக்ஸ் வந்து $200 தாண்டும். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நீங்க கட்டக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த கனடா பென்ஷன் பிளான், அதுல வந்து சராசரியாக ஒவ்வொரு மாதமும் $51 $60 வரும். அதுக்கப்புறம் இந்த இஐ சார்ஜ் அப்படிங்கிற ஒண்ணு போடுறாங்க, அது வந்து $19 $30 $40 வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இப்ப இந்த சூழ்நிலைகள்லாம் உருவாகி அதுக்கப்புறம் உங்களினுடைய ஒட்டுமொத்த கணக்குகள் பார்க்கும் பொழுது சராசரியாக இப்ப ஒரு $800 நீங்க சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு அது $1,200 தான் முடியும். $1,200 கிட்டத்தட்ட உங்களுடைய டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு $1,300 உங்களுக்கு வருது அப்படின்னா, $1,300 வச்சு நீங்க இருக்கக்கூடிய வீடு, உங்களினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு, உங்களுடைய இன்டர்நெட் பில்லு, உங்களுடைய போன் பில்லு, இதெல்லாம் நீங்க கட்டி முடிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய சாப்பாடு, எந்த ஒரு நிறுவனங்களிலும் உங்களுக்கு இலவச சாப்பாடுகள் இங்கு தவிர்க்கப்படுது. நீங்க உணவகங்கள் வேலை வாய்க்கின்ற எங்களுக்கே இந்த நிலைகள் என்றால், மற்ற தொழில்கள் இருப்பவர்கள் உங்களுக்கு உணவு வழங்க மாட்டாங்க, அதனால அதுலயும் உங்களுக்கு உணர்வுகள் வந்து தவிர்க்கப்படும். அப்ப உணவு நீங்க எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, குறைந்தது அதிகபட்சமாக நீங்க சிக்கனமாக எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் வெளியில் செல்ல முடியாத ஒரு நபராக நீங்கள் இருந்தால், குறைந்த தொகையாக நீங்க வந்து ஒரு $200 to $250 $300 நீங்க சேமிக்கலாம். இதுவும் மிகவும் மிகவும் கடினமான ஒரு முறைகள்ல சேமிக்கலாம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை நான் வந்து உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய காலகட்டங்களை பார்க்கும் பொழுது, ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொண்டு, ஏதாவது வட்டிக்கு வாங்கி, ஏதாவது வாய்ப்பு கிடைத்தா உள்ள வந்து நாம அந்த வட்டியை அடைச்சு நம்ம அந்த வட்டியை வந்து அடைத்து விட முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது வந்து முடியாது 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 என்றுதான் உண்மையை கூற வேண்டும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். இங்க நம்ம ஏன் படையெடுக்கிறோம் அப்படின்னா, அடுத்து வருகின்ற இளைய தலைமுறைகளை உருவாக்குவதற்காகவும், இங்க இலவச கல்வி, ஒருவேளை நம்ம தலைமுறைகளை இங்க உருவாக்கணும், இலவச கல்வி, இலவச மருத்துவம், இதையெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு மிகவும் வலு சேர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கனடாவுக்கு எல்லாருமே படையெடுக்கிறாங்க. கனடாவில வந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள்லாம், இன்னைக்கு இன்று ஒரு காலத்துல படிக்க வந்தவர்களும் சரி, ஒரு காலகட்டங்கள்ல வேலைக்கு வந்தவர்களும் சரி, அவர்கள் குறைந்தது 3-4 ஆண்டுகள் வந்து தங்களை அர்ப்பணித்து, அதன் பிறகு அவர்கள் குடியுரிமை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து நல்ல உயர்ந்த நிலையை அடைகின்றார்கள் என்பதுதான் தெளிவான ஒரு உண்மை. அப்போ ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரு 5 லட்சம் 8 லட்சம் ஒரு கடன் வாங்கி, அந்த கடனை வைத்துக் கொண்டு அந்த கடனை வட்டி கட்டி தன்னால் சமாளிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அதுபோல இங்கு இருக்கக்கூடிய சம்பள தொகைகள் அதிகமாக எடுத்தவுடன் 2 லட்சம் கிடைக்குமா, 2.5 லட்சம் கிடைக்குமா, 1.5 லட்சம் கிடைக்குமா என்று இருக்கு எண்ணக்கூடிய இந்த சூழலிலும் தயவு செய்து அனைவரும் உணர வேண்டும், இந்த நிலைகள் உங்களுக்கு சாதாரணமாக நீங்க வரக்கூடிய ஒப்பம் இல்ல, இந்த நிலைகள் இருக்காது. நீங்கள் குடியுரிமை பெற்றால் ஒருவேளை உங்களுடைய நிலைகள் உயருமே தவிர, இந்த நீங்க ஒரு வேலைகளில் நீங்க அதாவது நீங்கள் வரும்பொழுது ஸ்பெசிபிக் அண்டர் எம்ப்ளாய்டு ஒர்க்கர் அப்படின்னு நீங்க வரும்பொழுது, இந்த ஒரு இதுல வந்து இதைத்தான் நீங்க செய்ய முடியும். ஆகையால் இதுல இருந்து நீங்கள் மீள்வது என்பது மிகவும் மிகவும் அரிதான ஒன்று. இதுல இருந்து நீங்கள் மீள்வதற்கு சராசரியாக 3-4 ஆண்டுகள் ஆகும். அந்த 3-4 ஆண்டுகள் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் இதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். இதுல ஒரு மாற்று கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப இதில் வந்து ஒருவேளை வந்தவர்கள் நீங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலியமாக ஒரு 6 மாதங்களில் இங்க கனடாவிற்கு வந்து ஒரு 6 மாதங்கள் எக்ஸ்பிரஸ் மூலியமாக அவர்கள் வந்து ஃபைல் பண்ணும் பொழுது, அவர்கள் வந்து எக்ஸ்பிரஸ் மூலியமாக விண்ணப்பித்தால் ஒருவேளை அவர்களுக்கு வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு அந்த குடியுரிமை கிடைத்துவிடும், அதன் பிறகு அவர்களுடைய நிலைகள் மாறலாம். இதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்ப எங்கேயுமே முயற்சிக்கவே முடியாதா, ஏழ்மையானவர்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காதா என்று பார்க்கும் பொழுது, இந்த ஏழ்மையானவர்களுக்கு வாய்ப்பு எவ்வாறு கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதாக உள்ளது. ஏனெனில் நான் எல்லா நாடுகளிலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் உள்ளனர், அதுபோல எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் அனைவரும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கின்றார்களே தவிர, இவ எவரும்